வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரைனர் ஸ்கவுட்ஸ். நண்பர்களே, பேடன் பவல் தன்னுடைய புக்கு ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ் எழுதுறதுக்கு அவரே ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார், ஃபோர்வேர்டு எழுதியிருக்கிறார். எப்பொழுதுமே எந்த ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுதும் அந்த புத்தகத்தினுடைய நூல் ஆசிரியரே முன்னுரையில் என்ன எழுதியிருக்காருங்கிறத முதல்ல படிக்கிறது மரபு. அது படிக்கிறவங்களுக்கு அது மிகவும் ஆர்வமூட்டக்கூடியதாக இருக்கும். மோரோவர், இந்த புக்கு முழுசும் யாருக்காக எழுதினார்னா, அங்கே இருந்த பாய்ஸ்க்காக தான் எழுதினார். ஆகையினால நாம் அடல்ட்டாக கூடிய நாம் அப்படி அவர் ஃபோர்வேர்டில் என்ன எழுதியிருப்பார், என்ன எழுதியிருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நம்ம ஆர்வமாக இருப்போம். ஆகையினால அந்த ஃபோர்வேர்டில் என்ன செய்தி சொல்லியிருக்காருங்கிறத பற்றி இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம். முதல்ல அவர் என்ன சொல்கிறார்னா, வென் ஐ வாஸ் அ பாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. நம்ம குடும்பத்தோட சிறு வயதில் இருக்கிறப்ப I had a jolly time, ரொம்ப மகிழ்ச்சியான நாட்களாக இருந்தது. ஃபோர் பிரதர்ஸோட ஃபுல்லாக எப்பொழுதுமே அவுட்டிங் தான் போயிட்டுருந்தோம். சீ ஸ்கவுட் மாதிரி நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணணும். அப்பொழுது இவர் காலத்தில் சீ ஸ்கவுட் இல்லைனாலும் சீ ஸ்கவுட்டுக்குரிய எல்லா வேலைகளும் செஞ்சோம். எங்களுக்குன்னு ஓன் போட் இருந்தது. அதனால் க்ரூசிங், போட்டிங், செயலிங் நிறைய அனுபவங்கள் எங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா வெதர்லேயும் எல்லா சீசன்லேயும் நாங்கள் அந்த பிரயாணம் மேற்கொண்டோம். மிகவும் ஜாலியாக இருந்ததுங்கிறத சொல்கிறேன். அப்புறம் டேக்கிங் த ரஃப் வித் ஸ்மூத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அதில் பயன்படுத்துகிறார். கடினமான பயணங்களை கூட நாங்கள் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு அதில் சொல்கிறார். அதுக்கப்புறம் ஸ்கூல் டேஸில் என்னுடைய அனுபவங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்பேர் டைமில் அப்சர்விங் பேர்ட்ஸ் அண்ட் ட்ராக்கிங் அனிமல்ஸ், அதெல்லாம் நாங்கள் பண்ணணும், ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ராபிட்ஸை பிடிச்சி அதை குக் பண்ணி சாப்பிட்டது, இதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத ஸ்கூல் டைமில் அவருக்கு இருந்த அனுபவங்களையும் சொல்கிறார் அந்த ஃபோர்வேர்டில். அப்புறம் ஆர்மி லைஃப் பற்றி சொல்லும்பொழுது இன்னும் சிறப்பாக சொல்கிறார். பிக் கேம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியாவிலையும் ஆப்ரிக்காவிலையும் ஹண்டிங் இன் த ஜங்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. நிறைய பேக்வர்ட்ஸ்மென்னோட சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் கனடாவில் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாரு. ரியல் ஸ்கவுட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் பண்ண என்னுடைய ஆர்மி கேம்பெயினில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிதுன்னு சொல்கிறேன். நான் பெற்ற இந்த அனுபவங்கள் மகிழ்ச்சியெல்லாம் ஏன் பாய்ஸ் உங்களுக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதனால தான் இந்த புத்தகத்தை எழுதுகிறேன், இந்த செய்திகளை இந்த புத்தகத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். எவ்ரி ட்ரூ ரெட் பிளட்டட் பாய், அதில் எதில் இன்ட்ரெஸ்டாக இருப்போம் அப்படின்னா, கீன் இன்ட்ரெஸ்ட் இன் அட்வென்ச்சர் அண்டு லிவ் இன் த ஓப்பன் லைஃப். ஒவ்வொரு பையனாக இருக்கிறவனுக்கு நிச்சயமாக இது ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும். ரெட் பிளட்டட் பாய்ன்னு சொல்கிறாரு. சிவப்புறத்தில் உள்ள எல்லாருக்குமே இந்த பாய்ஸுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டு உடன் பிறந்ததுன்னு சொல்கிறார். அட்வென்ச்சர் பண்ணணுங்கிறதும் ஓப்பன் லைஃப்பில் வாழணுங்கிறது, ஓப்பன் ஏர் லைஃப்பில் வாழறதுங்கிறது. ஆகையினால தான் இந்த புக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும், இந்த புக்கு உங்களுக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னா என்ன மீனிங், நீங்களும் அட்வென்ச்சரை விரும்பணும், ஓப்பன் ஏர் லைஃப்பை விரும்பணும், இந்த புக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எழுதுகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதில். அதனால் யங் சாப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் உடனே பெரிய அளவில் இந்த பேக்வர்ட்ஸ் மேனுடைய அந்த ஸ்கில்ஸ்லாம் எக்ஸ்பர்ட் ஆகிட முடியாது. நீங்கள் இட் வில் டேக் டைம், ப்ராக்டிஸ் பண்ணணும், அது நிறைய பயிற்சிகள் நீங்கள் எடுத்துக்கணும், நிறைய சின்ன சின்ன அவுட்டிங்ஸ் அதெல்லாம் கேம்பிங்லாம் போகணும், அப்போ தான் உங்களால் அவைகளை லேர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கான டிப்ஸ் எல்லாம் இந்த புக்கில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓப்பன் ஏர் லைஃப், கேம்பிங் லைஃப், அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு, அதுக்கான வழிவகைகள் ஐடியாஸு இந்த புக்கில் உங்களுக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆகையினால இந்த புக்கில் நான் சொல்ல போகிற ஐடியாஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன ஆகணும், ஃபிசிக்கலி மென்டலி ஃபிட் ஆகிக்கணும். இந்த இவைகளை லேர்ன் பண்ணிக்கிறதுல ஃபிட் ஆகிறது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கண்ட்ரிக்கும் மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். இந்த புக்கு அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். யுவாறு பேடன் பவல் தான் எழுதிய ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ் புத்தகத்தினுடைய முன்னுரையாக, ஃபோர்வேர்டாக எழுதியிருக்கிறாரு. உண்மையிலே இந்த ஃபோர்வேர்டில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை படித்ததாலே உள்ளே இருக்கக்கூடிய புத்தகத்தை படிக்கணுங்கிற ஆர்வம் வரும், நமக்கே வருது. அப்போ இந்த பாய்ஸுக்கு நிச்சயமாக வந்திருக்கும். இந்த ஃபோர்வேர்டு கூட இந்த ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ் புக்கு சக்ஸஸாக பிள்ளைகள் படிக்கிறதுக்கு காரணமாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம்.
வேறொரு காணொலியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.